ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராக்ராம் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீனிக்ஸ்வைஸ் கீமேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீனிக்ஸ்வைஸ் கீமேப்பிங்னா ஃபீனிக்ஸ்வைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் அதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபயர் பட்டன் வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகாது, ஒழுங்காக ட்ராக் ஆகாது, சில வரைக்கும் கிளிக்கே ஆகாது சரியா. ஸோ அது ஒன்று சால்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் சென்சிட்டிவிட்டி, இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ அது சரி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் பட்டன் தான் அப்பப்போ குறுக்கு வந்துட்டு வந்துட்டு போவோம். ஸோ அதையும் சால்வ் பண்ணியாச்சு. அப்புறம் சில பேருக்கு வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் பட்டன் குறுக்கு வரும். ஸோ அதுவும் சால்வ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து எமோட் சாட்டு, நீங்கள் எமோட் சாட் போட்டு நீங்கள் அடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்க முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டக்குன்னு இப்போயுமே பண்ணிடுங்க. ஏன் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு சேனல் பார்த்தோமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க மைண்ட் வைஸ் இப்படி தான் இருக்கும், என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ யாருக்கானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், பெல்லைக்கான ஆலில் போட்டுருங்க, நீங்கள் அதை போடாமல் இருக்கலாம். ஸோ பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ கீமேப்பிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப் மட்டும் தேவைப்படும், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ரெண்டே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கேம் ஹெல்பர், இன்னொன்று வந்து லிங்க் டு எஸ்டி. லிங்க் டு எஸ்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கானே இருக்குமோ ஒரு கேம் ஹெல்பர், அது வந்து சரியில்லை. கேம் ஹெல்பர்னா அந்த கீமேப்பர் இருக்குல்ல ஆக்டோபஸ், அதை டெலிட் பண்ண போகிறோம். அதை டெலிட் பண்ணதுக்கு வந்து லிங்க் டு எஸ்டி வேணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேம் ஹெல்பர் ஆல்ரெடி இருக்குது பாருங்க, அதை வந்து டெலிட் பண்ண போகிறோம். எந்த வயசு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த கேம் ஹெல்பர் முதல்ல டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிற கீமேப்பிங்கு நான் யூஸ் பண்ண வெர்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணது எப்படின்னா, இப்போ முதல்ல வந்து ரூட் பெர்மிஷன் இருக்கும், கிராண்ட்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து இப்படி எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து கேம் ஹெல்பர் இருக்கும், இந்த இருக்கிறதா கேம் ஹெல்பர். ஸோ அதில் கொடுத்துருக்க இன்பில்ட் பண்ண கேம் ஹெல்பர் நார்மலாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் லிங்க் டு எஸ்டி வேணும். லிங்க் டு எஸ்டி வச்சு இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அன்இன்ஸ்டால் ஃபினிஷ் வந்தோடனே நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ரீஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ண முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகட்டோம். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் உள்ளே போய்க்கோங்க, ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு நான் டவுன்லோடு பண்ண சொன்ன கேம் ஹெல்பரை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்தாரு பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஹெல்பர், இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் என்ன பண்ணமுடியுங்க. ஸோ இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பழைய கேம் ஹெல்பருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய கேம் ஹெல்பரில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது, கரெக்டாக இருந்த மாதிரி இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதான் அந்த வெர்ஷனு. வெர்ஷன் பார்த்துடலாம் பாருங்கள், வெர்ஷன் வந்து 1.00. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆட்டோ ரன் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த இருக்கா அந்த ஆட்டோ ரனுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண கேம் ஹெல்பரை மட்டும் அந்த இதை எனாபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஆட்டோ ரன் எதுக்கு எனாபிள் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கேம் ஹெல்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். கேம் விளாண்டுருப்போம், சில நேரம் ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணுவோம், ஒர்க் ஆகாது. ஸோ அதுவாக ஸ்டாப் ஆயிருப்போம் தான். கேம் ஹெல்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரை கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆயிரும். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்து நான் சொல்யூஷன் வீடியோலாம் போட்டிருப்பேன், பட் ஒர்க்கே இருக்காது. எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, X86 மாடல்லாம் வந்து ஏபிக்கு ரிலீஸ் பண்ணணும் கரெக்டாக்காரன், பட் அவன் ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணணும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, பட் அதுக்கு ரிலீஸ் பண்ணலை. அந்த வீடியோ வந்து அப்டேட்டுக்கு முந்தினால நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருப்பேன், அவன் ரிலீஸ் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. மேபி இன்னும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடுவேன். X86 மாடலில் இருந்தால் தான் கேம் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகும், ஏன்னா நம்ம வந்து X86 வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக இருந்தால் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் ரீஜன் போன் ரெண்டு முக்கிய வந்து நாடுகிட்டு இருந்தேன், 10:04 வரைக்கும்லாம் போயிட்டேன். ஒரிஜினலாக ஸ்குவாட் இல்லாமல் நீங்கள் என்றைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து ஆட்டோமேஜ் பிளேயர் போய் வடக்கன் தொல்லை தாங்கவில்லை. ஸோ வடக்கனாக வந்து வந்து பாயிண்டை குறைச்சி விட்டு போயிட்டாங்க. இந்தாட்டி ட்ரை பண்ணேன், கிராண்ட் மேட்ச் போயிருந்தோம்னா வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ அதை வந்து கீழே வைக்க போகிறோம். எதனால் அப்படின்னா, கன் பாக்ஸ் வந்து எப்போவுமே அந்த கார்னரில் இருக்கிறத விட கீழே தள்ளியோ இல்லை வேறு எங்கேயாவது தூக்கி வச்சிங்கன்னா சென்சிட்டிவ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃபோன் பிளேயர் கூட சில பேர் 3 ஃபிங்கர் விளாட்றவங்களாம் கன் பாக்ஸை வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இது அதே தான், நான் அதனால தான் மேலே இருந்த கன் பாக்ஸை தூக்கி இப்போ இந்த கேமே பிங்கெல்லாம் கீழே வச்சுட்டேன். அப்புறம் வந்து அலாக் பட்டன் வந்து கொஞ்சம் நோட்டி வச்சாச்சு. அப்புறம் பேக்கு எல்லாமே அதே இடம் தான், பேக் மெடிக்கிட்டு. ஸோ இதை ஹைடன் டிசபிள் பண்ணிடுங்க, அது தேவையில்லை. பெட்டியாக மட்டும் தான் சில பேர் வந்து ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏம் இதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நார்மலாக மற்ற எல்லாமே அதே இடத்துல தான். கிரெனேடு வந்து அந்த சைடு இருக்கும், அது இந்த சைடு தூக்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சிட்டு, அந்த ஷிஃப்ட்டு, அடுத்து டபுள் கிளிக்கரு, ஸ்கோப்பு, ஜம்பு எல்லாமே இந்த சைடு தூக்கிட்டு வந்துடும். எந்த சைடு லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் இருக்குது, எல்லாம் இந்த பக்கம் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டனு ஜாய்ஸ்டிக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இப்போது காமிப்பேன், இதை கருத்து காமிப்பேன். ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டேன், ஏன்னா திடீர்னு நெட்டு கேட்டாயிருந்தேன்னா அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
கன் பாக்ஸ் வந்து சைஸ் வந்து 25 வச்சுக்கோங்க, அதை ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இப்போ வந்து கேமுகள் வரல என்னெல்லாம் செட்டிங்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கனா, ஃபஸ்ட்டு வந்து மோடை கிளிக் பண்ணிங்கன்னா, பாருங்க மோடை கிளிக் பண்ணால் கேம் பேடு கீபோர்டுன்னு இருக்கும், கீபோர்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து கீபோர்டு தான், கேம் பேடுங்கிறதுனா ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ அதை கொடுத்துட்டு இதில் வந்து முதல்ல ஆப்ஷன் எதுக்குன்னா கீ, நம்ம ஒவ்வொரு கீயும் நம்ம கீபோர்டில் உள்ள ஒவ்வொரு கீ ப்ரெஸ் பண்ணுமா அதுக்கு தான் அந்த கீங்க ஆப்ஷனு. அடுத்து உள்ளது அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த டாட் பட்டன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இதுதான் முக்கியமான டாட் பட்டன் வந்து நம்ம ஃபோனில் வந்து இப்போ ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுவோமா அந்த சைடு இந்த சைடு, அதுக்கு தான் அந்த டாட் பட்டனு. அதுக்கு தான் இங்கே பிசியில் வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து மவுஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவோம், அது எதுக்குன்னு பின்னாடி சொல்லுவேன். அடுத்து வந்து ஃபயர் பட்டன் தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஜாய்ஸ்டிக் இருக்கும், இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதுதான் ஜாய்ஸ்டிக்கு. இது வந்து WSD பட்டன் கண்ட்ரோல் பண்ணி நம்ம மூவ்மெண்ட் பண்ணதுக்கு. ஸோ ஆல்ரெடி எல்லாம் நம்ம சேனலில் பார்க்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் புதுசாக பார்க்கவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்து இதுதான் கீ, நம்ம ஒவ்வொரு கீங்க தனித்தனியே செட் பண்ணோம். ஸோ அந்த கீ அழுத்தி எழுதி ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் கீழே வந்துடும். அப்புறம் வந்து இது எதுக்கு அப்படின்னா, ஒப்பாசிட்டி நம்மளுக்கு கீ மேப்பிங் உங்களுக்கு எந்தனா இப்போ தான் புதுசில் ஆள ஆரம்பிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தெரியும் இது எதுக்கு எந்தெந்த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ஃபுல்லாக குறைச்சிட்டே எனக்கு நல்லா தெரியும். அடுத்து வந்து POI ஸ்பீடு அப்படின்னா, நீங்கள் சென்சிட்டிவிட்டி ப்ளூ ஸ்டாக்ல எப்படி XY அப்படின் இருக்குதோ அதே சென்சிட்டிவிட்டி தான் இங்கேயும். அங்கே சென்சிட்டிவிட்டி அப்படின்னா அங்கே POI ஸ்பீடுன்னு இருக்கும், அங்கே சென்சிட்டிவிட்டின்னு. ஸோ அப்புறம் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை, இதெல்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ டாட் பட்டன் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு, ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் டாட் பட்டன். ஃபயர் பட்டன் வந்தால் இருக்குது, எப்படி ஃபயர் பண்ணுது சிலவர் எப்படி ஃபயர் பண்ணதுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து இப்போ R செட் பண்ணியிருக்கோம் ரீலோட் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து F வந்து ஃபஸ்ட்டு பட்டன், ஃபஸ்ட்டு கன்று, T வந்து செகண்ட் கன்று, E வந்து நம்ம மீடி வச்சு விடுறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து V வந்து அலாக்கு, அப்புறம் வந்து B வந்து ரிவைவ் பண்ணதுக்கு. எல்லாமே நான் வச்சுருக்க கன்ஃபிக்கு, நீங்கள் உங்களுக்கு மாற்றினா நீங்கள் வச்சா வேறு வேறு பட்டன் வச்சு மாற்றிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து ஒன்று ஒன்றுக்கா வைப்போம். ஏன் ப்ரோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கமெண்டில் நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ வேமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த வீடியோ பொறுமையாக பண்ணியாச்சு. பேக் வந்து அல்ட்டு, அப்புறம் வந்து மெடிக்கிட் வந்து எக்ஸு, அப்புறம் க்ளோவாலுக்கு வந்து ஜி, இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி தான், ஹேண்ட்கம் போட பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணி தான் நான்ட்டுருப்பேன். அப்புறம் வந்து உட்காரதுக்கு வந்து சி, ஓடுறதுக்கு வந்து ஷிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஸ்கோப்பு வந்து மவுஸோட ரைட் கிளிக், ஆமாம் ரைட் கிளிக்கு. ஃபயர் பண்ணதுக்கு வந்து லெஃப்ட் கிளிக்கு, அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர் பண்ண செட் பண்ணாலும் உங்களுக்கு கிளிக்க ஆரம்பிச்சிடும், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணோம். எல்லாமே பார்த்துருவோம், நீங்கள் கீமேப்பிங் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரைனிங் மூட் கூட போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ இது பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து மவுஸ் த்ரீங்கிறது என்னென்னா, மவுஸோட மிடில் ஒரு பட்டன் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்க்ரோல் பண்ணுற வீலு, அதை அமுக்குனீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க, எல்லா பட்டன் வந்து ரொம்ப க்ளோஸில் இருந்துச்சுன்னா அதோட ரெஸ்பான்சிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மில்லி செகண்டு தான் இருக்கும், பட் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு அந்த பட்டனை மேலே தூக்கி கரெக்டாக வச்சோம்னா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். சில நேரம் வந்து பட்டன் அமுக்கும் அது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் ரீசனு, கொஞ்சம் கேப் விட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஏதோ ஒரு பட்டன் வைக்க எனக்கு இதெல்லாம் ஜம்ப் பண்ணதுக்கு வந்து ஸ்பேஸ், ஜம்ப் பண்ணதுக்கு ஸ்பேஸு, அப்புறம் வந்து மவுஸ் த்ரீ, இது வந்து நம்ம இதுக்கு டபுள் ஆக்டர் யூஸ் பண்ணோம்ல அதனால தான். ஸோ இந்த ஓஎஸில் நீங்கள் வந்து இது டார்க் மேட்ரு ஒய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஃபீனிக்ஸ் ஒய்ஸ் யூஸ் பண்ணுறத விட இது யூஸ் பண்ணுங்கள். டார்க் மேட்ரு ஒய்ஸ் இருந்தால் லேகே இல்லை, 60 FPS தாராளமாக வருது. அப்டேருக்கு வந்து மெயின் லைன் நல்லாயிருக்கு, அப்புறம் டார்க் மேட்டரில் இது நல்லாயிருக்கு. ஃபீனிக்ஸ் ஒய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இதுக்கு வந்துருங்க. நீங்கள் வந்து ஐகாலில் லிங்க் இருக்கும், எப்படி டவுன்லோட் பண்ண இல்லாட்டி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து 4 வந்து மைக்கு, 3 வந்து எமோட் போடுறதுக்கு, எமோட் சாட் எப்படி அடிக்குதுன்னு பின்னாடி சொல்கிறேன். ஹச் பட்டன் வந்து நம்ம இந்த இதுக்கு யூஸ் கொடுப்போம்ல, வெஸ்ட் அப்டேட் பண்ணதுக்கு, அப்புறம் வந்து ட்ரைனிங் மோட்டில் க்ளோவாக எடுக்குது. ஸோ ஃபயர் பட்டன் பார்த்தலாம், ஃபயர் பட்டன் தான் இருக்குது பாருங்கள், ஃபயர் பட்டன் தான் இருக்குது. ட்ரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக வச்சு கம்மியாக, இது வந்து அந்த கால் பக்கத்தில் கரெக்டாக ஒரு வெள்ளை கலரில் இருக்கும், அது பக்கத்தில் வச்சுட்டு ஃபுல் சைஸை கம்மி பண்ணிடுங்க, கம்மி பண்ணிட்டு ட்ரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. ஆக்டோபஸ்லேருந்து ஒரு கீயை தூக்கி வச்ச அப்புறம் குறைங்க. ஸோ எங்கே இருக்குன்னு தெரியாது சரியா. ஸோ அப்புறம் வந்து ஜாய்ஸ்டிக் எங்கே இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க, மேலே ஒய்ஃபை சிம்பிள் வந்து நான் நகட்டவே இல்லை, இருந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நேராக கீழே, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கிட்டுக்கு அதுக்கு நேராக கீழே, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஹரிசனில் வெர்டிகலாக பார்த்துக்கோங்க. மேலே வந்து கரெக்டாக ஒய்ஃபைக்கு நேராக கீழே இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசன்டர், அதாவது கிடைமட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கிட்டு நேராக, அது நேராக ஜாய்ஸ்டிக் வச்சுருப்பேன். ஸோ ஃபயர் பட்டன் தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம், ஃபயர் பட்டன் வச்சுட்டு இப்போ வந்து ஜாய்ஸ்டிக் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஜாய்ஸ்டிக் வந்து மேலே தள்ளி தூக்கி வச்சுட்டு அந்த அதிலேருந்து கரெக்டாக அதை இப்படி இழுத்து விடணும், அது இழுத்து விட்டுட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது மவுஸ் வச்சு இந்த பக்கம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வழக்கமாக இந்த பக்கம் நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அப்படியே விட வேண்டாம், மறுபடியும் தூக்கி வச்சுட்டு நான் ரெண்டு தடவை பண்ணணுமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த இதை அந்த கார்னரில் வச்சு நாங்கள் நோட்டினீங்கன்னா கொஞ்சம் வந்துடும், அதுக்கடுத்து சேவ் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க, அப்புறம் முதலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கியமானது இந்த டாட் பட்டனை மட்டும் கரெக்டாக வச்சுருங்க, நான் எங்கேன்னு கூட வைக்கணும் அதை கரெக்டாக வச்சு விட்ருங்க, பிளாக் பண்ணி
இன்வைட் பண்ணிட்டேன்தான். ஸோ வந்து இதை இங்கே கூட கரெக்டாக வச்சுக்கோங்க, டாட் பட்டன் வந்து கரெக்டாக அந்த ரூட் அடிப்போமா அதில் வந்து எடுத்துனா ஒன்று ரெண்டு மூணாவது இந்த சைடில் இருந்து மூணாவது ரூட்டுக்கு நேராக கரெக்டாக கீழே வச்சுக்கோங்க. டாட் பட்டன் வந்து மேலேயே வரங்கிட்டோ சைட்லேயே வச்சிட்டிங்கன்னா சென்சிட்டிவிட்டி சரி வராது, உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே வரும் வர மொத்தமாக சேர்ந்து உங்களை ஒன்று கூடி தாக்குவாங்க. ஸோ அப்புறம் வந்து பியூஎஸ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா தேட் இஸ் பேஸ்டுவான் நீங்கள் கண்ட்ரோல் பட்டன் முக்கியமானது, மவுஸ் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுது, அதாவது ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் மவுஸ் அப்படி தனியாக கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதும் எது யூஸ் ஆகும்னா அந்த கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஹைட் பண்ணி அன்ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் பட்டன் தான் அதான் பார்த்துக்குவேன். ஸோ அப்புறம் வந்து பியூஎஸ் ஸ்பீடு என்ன அப்படின்னா சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துக்கோ, எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓம் நினைக்கிறேன், ஆமாம் எட்டு தான். ஸோ ஃபுல்லாக இருக்கிறத விட ஒரு ரெண்டு பாயிண்ட் கம்மி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது நான் யூஸ் பண்ணுறது இப்போ ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் சென்சிட்டிவிட்டி மாற்றணும்னு தெரிஞ்சுன்னா பியூஎஸ் ஸ்பீடில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, கூட்டி வைக்கணும்னா பியூஎஸ் ஸ்பீடு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பின்னாடி சொல்லுவேன் அதையும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேவ் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். அப்போ வந்து ட்ரைனிங் மோட் போகலாம், ட்ரைனிங் மோட் போய்ட்டு இப்போ வந்து நம்ம மவுஸோட கர்சர் இருக்கா, மவுஸ் கர்சரோட ஃபாஸ்ட்டு அந்த பாயிண்டர் ஸ்பீடு அதை எப்படி கூட்டலாம் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ட்ரைனிங் மோட் ஓப்பன் ஆகட்டும், நம்ம இங்கே போய் போகலாம். இங்கே போயிட்டு மவுஸ் அண்ட் ட்ராக் பேடுன் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இது மவுஸ் ஆக்சிலரேஷன் தேவையில்லை, அதை நீங்கள் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்காது. ஸோ பாயிண்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்காதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மவுஸ் ஆக்சிலரேஷன் இது வந்து இருக்கவே கூடாது, கேம் விளாடுறோம்னா மவுஸ் ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு மொதல் இருக்கவே கூடாது, அதான் முக்கியமான காரணம். ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் போகும். ஸோ பாயிண்டர் ஸ்பீடு பார்த்துக்கோங்க, ஒம்பது ஒப்பன் கரெக்டாக நைன் வைங்க பாயிண்டர் ஸ்பீடு என்னாலும் வச்சுக்கோங்க, நைன் தான். இது எல்லாமே நான் வைக்கிறது சென்சிட்டிவிட்டி. இப்போ உங்களுக்கு அதிகமாக சென்சிட்டிவிட்டின்னா பாயிண்டர் ஸ்பீடு ஃபுல்லாக வச்சு வேணால் விளாடுங்க. அதுக்கடுத்து மவுஸில் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிபியெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் மவுஸை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். என் மவுஸ் வந்து கேமிங் மவுஸ் நான் வச்சுருக்கிறது வந்து ரெண்டாவதில் வச்சுருக்கேன், ரெண்டாவது அப்படின்னா 1400 டிபி வச்சுலான்ட்டு இருக்கேன். என்னோடய மவுஸ் வந்து 1400 டிபி, டோட்டலாக 3200 வரைக்கும் போகணும், 1400 டிபியில் வச்சுலான்ட்டு இருக்கேன். ஸோ இதான் இஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கீமேப்பிங்லாம் செட் பண்ணி சென்சிட்டிவிட்டிலாம் வச்சப்பறம் இப்படி தான் இருக்கும் கேம்லே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி வந்து ஜெனரல் வந்து 100 வச்சு விளாடுங்க, நான் வந்து 100 தான் வச்சு விளாடுவேன். அதுக்கடுத்து 2x 4x ஸ்கோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 45, 75, 15 சென்சிட்டிவிட்டி வந்து இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஜெனரலில் குறைங்க, நீங்கள் வேறு பியூவி ஸ்பீடு எதையுமே குறைங்கண்ணா, ஜெனரலில் ஃபுல்லாக குறைச்சிருங்க. 0 வச்சு விளாடுங்க, இல்லாட்டி ஒரு 20 வச்சு விளாடுங்க. டடா, பாய் பாய், அடுத்த வீடியோ பார்ப்போம்.